Welcome to MGK Integrated Farm. நம்மளும் போயிட்டு நம்ம பயலை கட்டியாச்சு. அவங்க அம்மா அங்கே கட்டி கிடக்கு. இப்போ அங்கே கட்டி கிடக்க இப்போ நம்ம அதோட மகளையும் கொண்டு போய் அங்கே கட்டிட்டோம்னா இன்றைக்கி காலையில் மாடு கட்டுற வேலை முடிஞ்சது. தீவனத்தை தின்னுட்டு இருக்கோம். நம்ம அதுக்குள்ளே ஆடுகளை ஓட்டி போய்ட்டு அப்புறம் வந்து தரலாம். முதல் கட்ட வேலையாக இதை கொண்டு போய் கட்டிடுவோம். கொண்டாந்து கட்டியாச்சு. உங்கள் அம்மா கிட்டேயே கொண்டாந்து கட்டியாச்சு. உங்கள் அம்மா அந்த கிட்ட எத்தனை எனக்கு நினைக்கிது. சரி, நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்ப்போம். அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ ஆட்டுக்குட்டிக்கும் குலை வெட்டி கட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று ஆட்டு கட்டத்தில் கூட்டிகிட்டு ஆட்டுகளை கழிச்சிட்டு நம்ம மேய்க்கிறதுக்கு போகலாம். அதுக்கடையில் நம்ம சாப்பிட்டு குளிச்சுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். இது நம்மளோட புது கனவுட்டியும் நல்லா இருக்குல்ல. இளநமும் கடையை கறந்துச்சுங்கிறாங்க. ஆனால் கடந்த ரெண்டு நாட்களாக சூரியனையே பார்க்க முடியல. நம்ம ஆடுகள்லாம் அந்த தான் மேய்ஞ்சிட்ருக்குங்க. கொஞ்சம் அந்த அடப்பில் மஞ்சள் நத்தி குளம் சேர்த்து போட்டேன், அதை தின்னுட்டுருக்குங்க. நம்மளும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அடப்புகளை அடைச்சோம். இந்தாங்க நான் அடைச்சோம், அடைச்சி கொஞ்சம் லென்த்துக்கு வச்சுருக்குறேன். அடைச்சிட்டு அங்கிட்டும் கொஞ்சம் அடைச்சிருக்குறேன். வீட்டுக்கே ஓட பார்த்துட்டு இருந்துச்சு, பதை வாட்டி விட்டு மேயுதுங்க. நம்ம புதுவரவு மாடு கட்டி கிடக்கு. அது தனியாக மாற்றி கட்டணும். நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு 4 மணி வரையும் மேயட்டோம். அப்புறம் போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ 3.5 மணி வரையும் கூட மேய்ச்சிக்கிட்டு ரொம்ப சாப்பிடுவோம். இங்கே புல் அதிகமாக இருக்குது, ஆனால் மாடுகள் மேய மாட்டேங்குது. அந்த ஒரு வெக்க மாதிரி இருக்குது, அதனால் மேய மாட்டேங்குதுங்க. கொக்கு ஊறுபட்ட கொக்கு வந்துருச்சு. ஆடு மாடு மேயுது. என்ன பண்ணுறாங்கன்னா, அடப்பு நம்ம அடைச்சி வச்சோம் அப்படின்னா இது நம்ம சொந்த லேண்டு. சொந்த லேண்டு மீன்ஸ் நம்ம குடும்பத்திடம். நம்மளோட லேண்டில் இப்போ நம்ம எதுவுமே பயிர் பண்ணலை. குறைஞ்சது ஒரு 20-25 வருஷம் இருக்கும். வேலைக்கரை தான் வளர்த்து வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளால் இதை ஒன்றும் ரன் பண்ண முடியல. பெரிய அளவு இடம் இருக்கிறது இடம்ன்றனால ஒரு அளவு ரொட்டேஷன் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தானே. அதனால் எங்கள் அப்பானால் செய்ய முடியல. இப்போ நாங்கள் வந்து அது வரையும் பண்ண முடியலை. இனிமேல் தான் நம்ம எடுத்து பண்ணணும். ஆனால் 1.5 மாதம் இருக்குது. என்னால் 3 பக்கம் முள்ளு வேலை, இந்த முள்ளை வச்சே அடைக்கிறதுக்கு 1.5 மாதம் டெய்லியும் வந்து ஆட்டை கொண்டாந்து விட்டு விட்டுட்டு ஒரு நாள் 2 நாள் இதில் இடையில கேப்பு கூட இருக்கலாம். டெய்லியும் கொண்டாந்து அடைச்சி அப்புறம் அது பண்ணி நான் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டைம் ஆகிட்டே தான் இருக்குது, காலங்கள் ஆகிட்டு இருக்கு. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மண்டை முடி நிறைச்சது தான் மிச்சம்.